வெல்கம் பேக் டு ஐலண்ட் ஜியோகிராஃபி. இன்னைக்கு நாம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடி போகிற வழியில் அந்த ரோடு சைடில் நின்றுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்து ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னா, தமிழ்நாடு வனத்துறையோட கடல் ஆமை குஞ்சு பொறிப்பகம் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். பொதுவாகவே ஆமைகளோட குணாதிசயங்களில் ஒன்று, கடற்கரைக்கு வந்து, அதாவது நிலப்பகுதிக்கு, எங்கே இருக்கிற ஆமையும் நிலப்பகுதிக்கு வந்து குழி தோண்டி அதில் முட்டையிட்டு அதை மூடி வச்சுட்டு போயிடும். ஒரு 48-55 நாளில் அந்த முட்டைகள் குஞ்சு பொறிச்சு குஞ்சுகள் தானாகவே வெளியில் வந்து அது கடல் நோக்கி போயிடும். அப்படி தனுஷ்கோடி கடற்கரை ஏரியாவில் கரைக்கு வந்து முட்டையிட்டிருக்கிற ஆமை முட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த ஹேச்சரியில் பாதுகாப்பான முறையில் ஒவ்வொரு குழியாக தோண்டி அந்த முட்டைகளை உள்ளே பாதுகாப்பாக வச்சு பராமரித்து குஞ்சு பொறிச்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் கடற்கரையில் விடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆமைகள் வந்து அதிகபட்சமாக 50 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு குழி தோண்டி அதில் முட்டையிட்டு போகும். இப்படி வெவ்வேறு ஆழத்தில் வந்து குழி தோண்டி முட்டையிட்டு போகும். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சில ஆமைகள் 50 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி தோண்டி முட்டையிட்ருக்கும், ஒரு சில ஆமைகள் 48 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி தோண்டி முட்டையிட்ருக்கும். அப்படி எந்தெந்த அளவில் குழி தோண்டி முட்டையிட்ருக்கோ அதே அளவில் குழி தோண்டி முட்டைகளை புதைச்சி வச்சு 48-55 நாட்களுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக குஞ்சு பொறிச்சு வெளியில் வர்ற ஆமை குஞ்சுகளை பத்திரமாக எடுத்து பாதுகாப்பான முறைகளில் அங்கங்கேயும் சுற்றிட்டு இருக்கிற கழுகுகள்கிட்ட இருந்தும் பருந்துகள்கிட்ட இருந்தும் காக்கைகள்கிட்ட இருந்தும் பாதுகாத்து இதை எடுத்துகிட்டு போய் கடலில் விடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒவ்வொரு குழியிலையும் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த போர்டில் என்னென்ன இருக்கும்னா, எந்த தேதியில் எடுத்தாங்க, எவ்வளோ முட்டை எடுத்தாங்க அப்படிங்கிறதும், எந்த பகுதியில் எடுத்தாங்க அப்படின்ற தகவலும் குறிப்பிடப்பட்டு அந்தந்த குழிகளுக்கு மேலே வச்சுருக்காங்க. அந்தந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து இதில் வந்து குஞ்சு பொறிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து 2000-2500 ஆமை முட்டைகள் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் குஞ்சு பொறிச்ச ஆமை குஞ்சுகளை எடுத்து வச்சுருக்காங்க கடற்கரையில் விடுறதுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆமை குஞ்சுகள் இருக்கும். ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமை குஞ்சுகளோட ஓடு இருக்குல்ல, அது வந்து குஞ்சு பொறிச்சு மேலே வந்த உடனே மென்மையாக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக ஆக தான் ஹார்ட் ஆகும். ஹார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து தண்ணியில் விட்டோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 1000 ஆமை குஞ்சுகளில் 1 ஆமை குஞ்சு தான் பொழைச்சி அதோட லைஃபை சர்வை பண்ணுவான். ஓரளவுக்கு இந்த ஆமை குஞ்சுகளோட ஓடுகள் ஹார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதிகாரிகள் எடுத்துகிட்டு போய் கடலில் விட போகிறாங்க. வாங்க நாமளும் போவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலேயே கொத்தி சாப்பிட்றதுக்காக காக்கைகள் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதை விரட்டுறதுக்காக வனத்துறை அதிகாரிகள் கையில் ஒரு கம்பு எப்போவுமே வச்சிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு சூப்பரான காட்சியாக இருக்கு. இதுவரைக்கும் இப்படி ஒரு இது பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம், அங்கே வந்து இவ்வளோ ஆமை குஞ்சுகள் கடற்கரையில் விட்டாங்க, இங்கே இவ்வளோ ஆமை குஞ்சுகள் கடற்கரையில் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சில காக்கைகள் வந்து கொத்திட்டு போகிறதுக்காக, கொத்தி சாப்பிட்றதுக்காக இங்கேயே சுற்றிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 300 ஆமை குஞ்சுகள் விடுறோம். இதில் எத்தனை பொழைச்சி சர்வைவ் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா குஞ்சு பொறிச்சு மேலே வந்ததுலேருந்து கடற்கரை போகிறதுக்குள்ளே அது வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கும். இந்த மாதிரி விலங்குகள் பறவைகள் வந்து தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது, கடலில் போய் விடுற வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக போய் விட்டுறலாம், அதுக்கப்புறம் கடல் விலங்குகள் அதை அடித்து சாப்பிடலாம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதையும் தாண்டி எத்தனை ஆமைகள் சர்வைவ் பண்ணுதுன்னு தெரில. ஆனால் கடற்கரையிலேருந்து நம்மளால் முடிஞ்ச பாதுகாப்பை நம்ம கொடுத்து இப்போ கடலில் விட்டுட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது ஆமைகள் முட்டையிடுறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த வனத்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து தகவல் சொன்னீங்கன்னா அவங்க பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து அது குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் பாதுகாத்து பத்திரமாக கடலில் விட்டுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருந்திருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Island Geography.